வணக்கம் இன்றைக்கி நம்ம யார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாடக உலகில் கொடி கட்டி பிறந்ததோடு மட்டும் இல்லாமல் தமிழ் நாடக உலகத்தில் தனக்கென்ன ஒரு இடத்தை வச்சு நாடக வேந்தர் என்ற ஒரு பட்டத்தை பெற்றவர் யாருன்னு கேட்டால் ஆர்எஸ் மனோகர் என்கின்ற அற்புதமான ஒரு நடிகர் அவர் இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நாமக்கல்லில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பேர் வந்து சுப்பிரமணியன் தாயார் பேர் வந்து ராஜலட்சுமி அம்மாள் இவர் அங்கேயே படிச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு படிக்கிற போது நாடகத்தில் ஈடுபாடு கொண்டு மனோகரத்தில் நடித்ததுனால இவர் பேர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மனோகரா அந்த பேரே அவருக்கு வந்துருச்சு இவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா லட்சுமி நாராயணன் தான் இவருடைய பேர் இந்த லட்சுமி நாராயணங்கிற பேர் ஆர்எஸ் மனோகர் அப்படிங்கிற பேராக மாறிடுச்சு அம்மா பேர் வந்து ராஜலட்சுமி அப்பா பேர் சுப்பிரமணியன் இப்போ பாருங்கள் இந்த இதோட இவர் நாடகங்கள் நடித்ததோடு இல்லை அரசு துறையிலெல்லாம் வேலை பார்த்துருக்கார் தபால் துறையிலெலாம் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்காரு அப்புறம் நாடக உலகில் இருந்து சினிமாக்குள்ளே வர்றார் சினிமாக்குள்ளே வந்த பிறகும் நாடகத்தை விடாமல் இருந்தவர் இவர் ஒரு ஆள் தான் சினிமாவில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இவர் கதாநாயகனாக பல படங்கள் நடிச்சிருக்கிறார் கொஞ்சங்குமாரின்னு ஒரு படம் அதே போல் அதுக்கு முதல்ல பத்மினியோடு நடித்த ஒரு படம் அதிலெலாம் பல படங்களில் இவர் கதாநாயகனா நடித்திருக்கிறார் ஆனால் இவருக்கு ரொம்ப பெரிய புகழை தந்தது எது அப்படின்னா வில்லன் மேடம் தான் இவருக்கு ரொம்ப பிரமாதமான புகழை தந்தது குறிப்பாக வண்ணக்கிளின்னு ஒரு படத்தில் பூச்சின்னு ஒரு கேரக்டரில் வருவார் அந்த பூச்சி கேரக்டர் வந்தது பிறகு பார்த்திங்கன்னா மாடுந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய எல்லா படத்துலையும் இவர் இல்லாமல் இல்லவே இல்லை குறிப்பாக இரு வல்லவர்கள் வல்லவன் ஒருவன் வல்லவனுக்கு வல்லவன் இப்படி வரிசையாக நீங்கள் அந்த படங்கள் புறம் பார்த்திங்கன்னா அதில் புறம் பெரிய வேடம் இவருக்கு தான் இருக்கும் அதில் குறிப்பாக இந்த வல்லவனுக்கு வல்லவன் ஒரு படத்தில் ஜெமினி கணேசம் இல்லை இவர் கதாநாயகன் இவரும் அசோகனும் ஆச்சரியம் பாருங்கள் படம் முழுக்க வில்லனாக வரக்கூடியவங்க கதாநாயகனாகவும் கதாநாயகனாக ஜெமினி கணேசன் வில்லனாக வந்த ஒரே படம்னால் வல்லவனு கொல்லவன் தான் ஆர்எஸ் மனோகர் அவர்கள் அதே போல் எம்ஜிஆருடைய படங்கள் எல்லாத்துலையுமே முக்கியமாக இருப்பார் அவருடைய குறிப்பாக அடிமைப்பன் படத்தில் இருப்பார் உலகம் சுனாலிவன் அவருடைய படம் போல் அவருடைய முக்கியமான படங்கள் எல்லாத்துலேயும் ரிக்ஷாக்கரன் எந்த படமெல்லாம் வெற்றி படம்னு நம்ம சொல்கிறோமோ அந்த படத்தில் கூட இருப்பார் அதே போல் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி படங்கள்லேயும் ஜெய்சங்கர் படங்கள்லேயும் ரவிச்சந்திரனுடைய படங்கள்லேயும் நான் மூன்றெழுத்து இது மாதிரியான வெற்றி படங்கள் எல்லாத்துலேயுமே மனோகருடைய பங்கு இருக்கும் அவருடைய குரல் அவருடைய அங்க அசைவு அவருடைய மொழிநடை இது ஒரு தனி மரியாதை இருக்கும் இதெல்லாம் கட்டிலும் அவருக்கு ஏன் நாடகம் எந்திரம் பேர் வந்து தமிழ் நாடக உலகத்தில் இந்த ரோலிங் ஸ்டேஜ் வச்சுக்கிட்டு வச்சவர் அவர் தாங்க நான் மதுரையில் உலகத்தமிழ் மாநாட்டில் பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அப்போ மதுரையில் உள்தல் மாநாட்டை போடுறாரு எம்ஜிஆர் அப்போ அவர் நாடகம் பார்த்தேங்க அதாவது பெரும் புயல் மலை எல்லாமே நாடகத்தில் வருது ஒரு வினாடி லைட் அமர்ந்துட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நூறு பேர் சபையில் உட்காந்துருக்காங்க இது எப்படி நிகழும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே ஸ்க்ரீனில் லைட் அமர்த்தினோடனே இந்த அது அப்படியே திருப்புவாங்களா இந்த இந்த ஸ்டேஜ் இங்கே வந்துடும் அதுக்குள்ளே அந்த ஸ்டேஜ் தயார் பண்ணிடுவாங்க நூறு பேர் உட்காந்து பண்ணுற மாதிரி அதுவும் எதிர்நிலை எல்லாம் எடுத்துக்கிட்டு கதாநாயகனை மாத்தின இவர்கள் தான் ராவணேஸ்வரனை பண்ணார் சிசுபாலனை பண்ணார் சுக்கராச்சாரியரை பண்ணார் இந்த மாதிரி அருமையான நாடகங்களை வச்சு இவருடைய செட்டிங்ஸில் அறுபது பேர் நடிக்கிறாங்கன்னு அறுபது பேர் உள்ளே வேலை வைப்பாங்களாம் டெக்னீஷியன்ஸ் இப்படி பல்லாண்டு காலம் வாழ்ந்துட்டு மறைந்த ஒரு நல்ல மனிதர் ரெண்டாயிரத்தி ஆறில் இவர் மறைந்து பெறுறாரு இன்றைக்கும் கூட நாடக உலகில் அவருடைய நாடகங்களை தொடர்ந்து போடுறதுக்கு ஆட்கள் இல்லையோ அப்படிங்கிற ஒரு இயக்கம் வருது அப்படி தனக்கென ஒரு தனி இடத்தை வைத்துக்கொண்ட ஒரு நல்ல மனிதராக நாடகத்தை எடுத்து சென்றவர் முத்தமிழில் ஒரு தமிழாகிய நாடகத்தமிழை உயர்த்தி காட்டிய பெருமை ஆர்எஸ் தான் உண்டு ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல பல செய்திகளை நாளும் கேட்கலாம் அரிய பல செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்